இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். தங்கள் நிறுவனத்தில் வடிவமைக்கப்பட்ட சார்ஜரில் 60 kW உள்ளதால் வாகனங்களை அரை மணி நேரத்திற்குள் சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும், 50 விழுக்காடு குறைவாக வாகனங்களை விற்பதற்கு வழிவகை செய்ய உள்ளதாகவும் விஜிபிஎஸ்ஆலோ நிறுவனர் சீனிவாசன் தெரிவித்தார். வரும் காலங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகளைப் போல் தமிழகம் முழுவதும் 5-10 km இடையே இவி சார்ஜர் பங்குகள் அமைக்க தனியார் நிறுவனம் திட்டம். சென்னை ஈக்காடுதாங்கலில் உள்ள தனியார் விடுதியில் இசி கோ இவி சார்ஜர் டிஜிபிஎஸ் ஹலோ என்ற தனியார் நிறுவனம் முதல் முறையாக பேட்டரியால் இயக்கப்படும் வாகனங்களை எளிய முறையில் ரீசார்ஜ் செய்ய புதிய தொழில்நுட்பத்துடன் ரீசார்ஜ் செய்ய வசதியை தமிழகம் முழுவதும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. முதற்கட்டமாக 8 மாவட்டங்களில் அமைக்க உள்ளதாக தெரிவித்தனர். குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி, சோ ஈசிகோ என்ற கம்பெனியோட சேர்ந்து இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ராடக்ட் லான்சிங் ப்ரோக்ராம் இது. இதுக்காக வந்து அழைப்பு ஏற்று வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதனுடைய அபரிதமான வளர்ச்சி எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே கேட்கலாம் சார். முதல்ல 8 மாவட்டங்கள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை, இந்த பைக் யூஸ் பண்ணலாமா? முதல் கட்டமாக 8 மாவட்டங்களை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 8 மாவட்டங்கள் அப்படின்றது சென்னை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த பைபாஸ். ரெண்டாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம். அதை தொடர்ந்து வேலூர், ஒசூர். ஸோ தமிழ்நாடை நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடை நம்ம ரீச் பண்ணுறோம். தமிழ்நாடோட 3 முக்கிய நெடுஞ்சாலைகளை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒன்லி நெடுஞ்சாலை மட்டும் கிடையாது, நெடுஞ்சாலையை சுற்றி இந்த முக்கியமான மாநகராட்சிகளை நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் பொட்டன்ஷியலும் இருக்குது, வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு 3-6 மாத காலங்களில் நாம் ஒரு 300-500 பகுதிகளில் நம்ம ரீச் பண்ணுறதுக்கான வேலையை செய்ய போகிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ 2 விஷயத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்த விருப்பப்படுறோம். ஒன்று, நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு முன்னாடி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பயன்படுத்திருக்கிறது பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள். இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள் 1990 அப்புறம் இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-50% அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பெட்ரோல் பங்க், எந்த அளவுக்கு பெட்ரோல் பங்க் அதிகமானதோ அப்போ மக்கள் மனதில் இருக்கிற பயம் வெளியில் வந்தது. ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் பெட்ரோல் அடிச்சுட்டு போக முடியும், பங்க்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வண்டிகளோட வாங்குகிற திறமை அதிகமானுச்சு, அவங்களோட எண்ணம் மாறினது, வண்டிகள் அதிகமானது. இந்த வண்டி அதிகமானதுக்கு எப்படி பெட்ரோல் வண்டிகள் அதிகமானதுக்கு பெட்ரோல் பங்கு ஒரு முக்கியமான காரணமோ, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வண்டிகள் அதிகமாக இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எலக்ட்ரிக்கல் வண்டிகள் மீது இருக்கிற பயம் வெளியில் போகணும். 2 விஷயங்கள் மக்கள் மனதில் பயம் இருக்குது. ஒன்று, எலக்ட்ரிக்கல் வண்டினாவே எங்கேயாவது வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் நிறைய மாறிடுச்சு, அந்த மாதிரியான சிச்சுவேஷனே இப்போ இல்லை. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம், மைலேஜ். நான் நடுவில் நின்னனா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் சார்ஜ் ஏற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலே நிறைய பேர் வண்டி எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஒவ்வொரு 5 லேருந்து, சார்னு சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு 5-10 km ஒரு சார்ஜ் பங்கு வரப்போகுது தமிழ்நாடு முழுவதும். ஸோ இந்த சார்ஜ் பங்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வண்டியை தைரியமாக வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியும். வண்டியை தைரியமாக எடுத்துகிட்டு போனால் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போ கண்டிப்பாக வண்டியோட வாங்குதல் திறன் அதிகமாகும். ஸோ நிறைய பேர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார். 3000 ரூபா பெட்ரோலுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணவே போதும், அந்தளவுக்கு குறையும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து வண்டிகளோட வந்து தேவைகள் நமக்கு மக்களுக்கு நமக்கே வந்து அதிகமாகி போச்சு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து ட்ராவலிங் பண்ணும்போது என்ன நடக்குது, உடம்புல முக்கியமாக வந்து பேக் பெயின் கிரியேட் ஆகுது. இதில் வந்து வைப்ரேஷனே கிடையாதுன்றது தான் ஸ்பெஷலான விஷயம், அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எக்கனாமிக் லாபமும் கிடைச்சிருது, மானியம் வந்து சப்சிடியும் கவர்மெண்ட்டில் தான் கிடைக்குது, ரேட்டும் வந்து லோ ஆகிடுது, ஃபியூயல் காஸ்ட்டும் வந்து லோ ஆகிடுது. ஸோ இவின்றதுனால
பேக் பெயின் அப்படின்றத பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும். முக்கியமாக நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறோம். எப்படின்னா ஏர் பொல்யூஷன் கிரியேட் ஆகிறதே இல்லை. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ரெண்டாவது இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, எலக்ட்ரிக்கல் வண்டிகளை டிஜிபிஸ் ஆக்சுவலாக டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் வந்து எலக்ட்ரிக்கல் லான்ச் பண்ணுற கான்செப்டில் அடுத்த ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. ஸோ ஓன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் காரில் ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ லோ காஸ்ட்லன்னா வெஹிக்கிள் நம்ம லான்ச் பண்ணுறது விஷயம் இல்லை, ஆனால் நிறைய இடங்களில் அதுக்கான பங்க் இல்லை. ஸோ மக்களோட பயன்பாட்டுக்கு தேவையான பங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்மளோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் 7 lakhs, 8 lakhs, 15 lakhs போகுது. எங்களால் அதில் 50% வரைக்கும் கூட கம்மி பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த மீட்டிங்கில் நான் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். ஆமாங்க. இப்போ வழக்கமாக நீங்கள் கமர்ஷியலாக ஒரு கடைக்கு நீங்கள் கரண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக 12 ரூபாலேருந்து 18 ரூபா வரைக்கும் போகும், ஒரு சில இடத்துல 20 ரூபா வரைக்கும் வரும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் டைரெக்டாக க்ரீன் பங்க் ஆக்சுவலாக எங்களோட இபி வரத்த வரைக்கும் க்ரீன் இபி அப்படின்ற மாதிரி கொண்டு வருவோம். ஸோ க்ரீன் இபி பாக்ஸில் நாங்கள் போகிறப்ப எங்களோட சார்ஜுக்கு 12 ரூபீஸ் கவுண்டிங் வரும். ஸோ கவர்மெண்ட்டோட சப்சிடியோட சேர்த்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 லேருந்து 12 ரூபீஸ் தான் ஆக்சுவலாக இது கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அதிகமான ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் இதை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ.